நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா மாநிலம் எர்ணாகுளம் பகுதியை சேர்ந்தவர் தான் நிதின். இவர் காக்காடு பகுதியை சேர்ந்த 17 வயது பெண்ணை ஒரு தலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் தனது காதலை அந்த பெண்ணிடம் பலமுறை கூறிய போதும் அந்த பெண் அதனை மறுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு அந்த பெண்ணின் வீட்டிற்கு நிதின் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது வீட்டின் கதவை அந்த பெண்ணின் தந்தை தான் திறந்துள்ளார். நிதின் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அந்த பெண் வெளியே வந்தவுடன் அவர் மீது அவர் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். அத்துடன் அவரும் தான் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். இந்த சம்பவத்தால் அந்த பெண்ணும் நிதினும் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் பெண்ணை காப்பாற்றச் சென்ற தந்தையான ஷாலன் நெருப்பில் சிக்கி படுகாயமடைந்தார். அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காதல் என்ற பெயரில் மற்றொரு கொலை சம்பவம் நடைபெற்று உள்ளது. இந்த சம்பவம் கேரள மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.